புரட்சி தலைவர் முதலமைச்சராக இருந்து தமிழ்நாட்டை ஆண்டு வந்த காலம் உண்மையில் தமிழ்நாட்டிற்கு கிடைத்த ஒரு பொற்காலமே ஆகும். ஒரு நாட்டை ஆளும் நல்ல தலைவன் என்னென்ன செய்ய வேண்டும் என்பதைத்தான் புரட்சி தலைவர் திரையில் தன்னை தலைவனாக கொண்டு மக்கள் மத்தியில் இப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று காட்டினார். நாடாளும் நல்ல தலைவன் நடுநிலை பிறழாமல் இருக்க வேண்டியது முக்கியமாகும். அக்கிரமங்களை யார் செய்தாலும் தட்டு கேட்க வேண்டும். உழைக்கும் வலுவற்றவர்களுக்கு அரசாங்கம் உதவிட வேண்டும். ஊரை ஏமாற்றி வாழ்பவர்கள் யாராக இருந்தாலும் எந்த நிலையில் இருந்தாலும் அவர்களுடைய வேடம் கலைக்கப்பட வேண்டும் என்றெல்லாம் புரட்சி தலைவர் திரைப்படத்தில் சொன்ன காலம் ஒன்று இருந்தது. அவருக்கு நாடாளும் வாய்ப்பை நாட்டு மக்கள் மனமுவந்து கொடுத்ததும் அவர் கூறியவற்றை எல்லாம் செய்தார். சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் அவர் நல்லவைகளை எல்லாம் நினைத்தார். அவர் நடித்த திரைப்படங்களில் அவருடைய வாய்மொழி மூலம் அவைகளை கூறினார். பின்னர் நாடாளும் அருமையான வாய்ப்பை அவரது தொண்டர்கள் கொடுக்கவும் இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்துவிட்டு திரைப்படங்களில் அவர் சொன்னவற்றையெல்லாம் நடைமுறை வாழ்க்கையில் செய்தார். திரைப்படங்களில் நடிகர்கள் நடிப்பார்கள் என்று பொதுப்படையாக கூறுவார்கள். ஆனால் புரட்சி தலைவர் MGRஐ பொறுத்தவரையில் திரைப்படங்களில் அவர் வாழ்ந்தார் என்று கூறுவதில் தவறு இல்லை. காரணம், அவரது வாழ்வுக்கும் நடிப்பிற்கும் இடைவெளி என்பது இல்லவே இல்லை. நாடோடி மன்னனாக நடித்த அவர் நாட்டை ஆளும் நல்ல மன்னனாக திகழ்ந்து நன்மைகளை எல்லாம் செய்து மகிழ்ந்தார். திரைப்படத்தில் அவரை ஒரு கதாநாயகனாக படத்தில் நடிப்பவராக பார்க்கவில்லை. குறிப்பாக கிராமத்து மக்கள் தங்கள் கண்கண்ட தெய்வமாகவே கருதினார்கள். பெண்கள், அதிலும் வயதான தாய்மார்கள் பற்றி கேட்கவா வேண்டும்? அவர்களுக்கு புரட்சி தலைவர்தான் வாழ்வளிக்கும் தெய்வமாக விளங்கினார். திரைப்படங்களில் அவர் பேசுவதை தெய்வ வாக்காக, வேத வாக்காக கொண்டார்கள். MGR தங்கள் ஊருக்கு வந்தால் ஊர் நலம் பெறும் என்று நம்பினார்கள். அவர் தங்களின் விளை நிலத்தில் கால் பதித்தால் நிலம் நல்ல விளைச்சலை கொடுக்கும் என்று நம்பினார்கள். பொன் விளையும் என்று நம்பினார்கள். வறண்ட நிலத்தில் அவர் கால் பட்டால் வான்மழை பொழியும் என்று நம்பினார்கள். புரட்சி தலைவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆரம்பித்த பின்னர் கிராமங்கள் தோறும் சென்று இரட்டை இலை சின்னத்தை கிராம மக்களின் மனதில் பதிய வைக்கும் நோக்கத்துடனும் எந்த கிராமத்தையும் விடாமல் சென்று வந்ததோடு மூளை முடுக்கெல்லாம் சென்று வந்தார். இரட்டை இலையை கிராம மக்கள் மனதில் நன்கு பதிய வைப்பதற்கு அயராது பாடுபட்டார் நமது புரட்சி தலைவர்.